புதுக்கோட்டை அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வழக்கில் சசிகுமார் என்பவருக்கு 8 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிளா நீதிமன்றம் தீர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் அருகே உள்ள அரிசிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவரது வயது 39. இவர் வீட்டுக்கு அருகில் உள்ள நாகம்மாள் என்பவரது மகள் 15 வயது சிறுமியை கடந்த 31/1/2020 அன்று வீட்டிற்குள் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்ததாக கூறப்படுகின்றது. இதனை சிறுமியின் தாயார் நாகம்மாள் தடுத்துள்ளார். அவரையும் தாக்கிவிட்டு சசிகுமார் ஓடிவிட்டார். இதுகுறித்து நாகம்மாள் கீரனூர் அனைத்து மகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கினை பதிவு செய்து சசிகுமாரை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கின் விசாரணை செய்வதற்காக நீதிபதி முனைவர் சத்யா சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பிரிவின் கீழ் 5 ஆண்டு சிறை தண்டனையையும் சிறுமியின் தாயாரை தாக்கியதற்காக 3 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 65,000 அபராதமும் அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 1,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார்.